Hi everyone, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு டார்க் ஸ்பாட்டை வந்து நம்ம எப்படி வந்து ட்ரீட் பண்ணலாம்ங்கறத ஒரு டிப்ஸ் மாதிரி தான் உங்களுக்கு சொல்லப் போறேன். அண்ட் ஆல்சோ சம் ப்ராடக்ட் ரெக்கமெண்டேஷனும் உங்களுக்கு வந்து காட்டப் போறேன். சோ அந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நான் இப்படி தான் வந்து ஸ்டார்டிங்ல தெரியாம இருந்து அப்புறம் போக போக நான் கத்துக்கிட்டேன். சோ அதனால பாத்தீங்கன்னா இப்ப ஸ்பாட்ஸ் வந்தாலும் எனக்கு டாடா பை பைன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து போயிருது. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அத பத்தி வந்து பார்க்க போறோம். இது என்ன அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு டிப்ஸ் மாதிரியும் வச்சுக்கிறோங்க, ஒரு சிட்சாட் வீடியோ மாதிரியும் வச்சுக்கிறோங்க. ஆனால் கொஞ்சம் நேரம் தான் வந்து வரும். சரி பார்ப்போம் என்னென்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு வந்து மெயின் ரீசன் வந்து டார்க் ஸ்பாட் வந்து வர்றது எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கையை வச்சுக்கிட்டு தயவுசெய்து நீங்கள் வந்து சும்மா இருங்க பை. பிகாஸ் இப்போ ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிம்பிள்ஸ் ஆக்னி வரும்போது என்ன செய்யுது பார்த்தீங்கன்னா அதை போட்டு இப்படி வந்து இது பண்ணிக்கிட்டே இருக்கிறது, தொட்டுக்கிட்டே இருக்கிறது, சுரண்டி விட்டுக்கிட்டே இருக்கிறது, இப்படி அதை வந்து பாப்பப் பண்ணுறது. பாப்பப் பண்ணுறதுனா தயவுசெய்து பண்ணவே செஞ்சிடாதீங்க, ஸ்கின் அவ்வளோ டேமேஜ் ஆயிரும். நம்ம வந்து ஆக்டிவ் கிரீன் ப்ராடக்ட்லாம் போடவே முடியாது, ஸ்கின் வந்து நமக்கு வந்து ஸ்கார்ஸாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா தயவுசெய்து நீங்கள் கையை வச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வந்து பண்ணாதீங்க. அதில் தான் உங்கள் ஸ்பாட்ஸே வருது. இப்போ பிம்பிள்ஸ் வருதா ஆக்னி வருதா பிம்பிள் பேச்சஸ் கூட எனக்கு தெரிஞ்சு வந்து ஒட்டாதீங்க. ஸோ அது அதிகமாக வந்து இருந்தால் ஒட்டுங்க, ரொம்ப வலிக்கிற மாதிரி இருந்தால். பட் நார்மலாக இருந்துச்சுன்னா ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஸ்பாட் கரெக்டர் ஜெல் அந்த மாதிரி கூட, இல்லை ஆலோவேரா ஜெல் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு ஸ்பாட் கரெக்டிங் ஜெல் அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு இதுதான் வந்து யூஸ் பண்ணேன். இந்த டெர்மோகோலேருந்து பார்த்திங்கன்னா அந்த 3% கோஜிக் ஆசிட் டார்க் ஸ்பாட் கரெக்டர் ஜெல். ஸோ இதை வந்து ஃபேஸ் ஃபுல்லாகவும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், இல்லை ஸ்பாட் கரெக்டிங் ஜெல் எங்கெங்கே ஸ்பாட்ஸ் பிக்மெண்டேஷன் இருக்கும் அந்த இடத்துல மட்டும் இதை அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பாட்லெஸ் ரேடியன் ஸ்கின் உங்களுக்கு வந்து கொடுக்குது. இதில் கோஜிக் ஆசிட், அசிலிக் ஆசிட், ட்ரனாசமிக் ஆசிட்லாம் உங்களுக்கு வந்துட்டு இருக்குது. ஸோ அதனால் ரொம்பவே நல்லாயிருக்கும், நல்லாவே டார்க் ஸ்பாட்டை ரெடியூஸ் பண்ணிச்சு, அந்த மார்க்கே இல்லாத 100%க்கு 95% அப்படியே இல்லாமல் ஆக்கிடுச்சு. மேற்கொண்டு நம்ம யூஸ் பண்ணும்போது 99.9% 100% கிளியர் ஆக கூட வாய்ப்பு வந்துட்டு இருக்குது. ஸோ இதான் நான் வந்து யூஸ் பண்ணேன். அதனால் நீங்கள் வந்து கை வச்சுட்டு சும்மா இருங்க, அப்படி உங்ககிட்ட இது இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆலோவேராஜலே யூஸ் பண்ணிக்கலாம். ரெகுலர் யூஸில் அது வந்து நல்லா ஸ்லோ பை ஸ்லோவாக வந்து ஒர்க் ஆகும், நேச்சுரலுங்கிறதுனால. இது கொஞ்சம் ஆக்டிவ்ங்கிறதுனால கொஞ்சம் ரிசல்ட் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். பட் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா நைட் டைம் மட்டும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன், சம்டைம்ஸ் ஃபேஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு அந்தளவுக்கு ஸ்பாட்ஸ் இதெல்லாம் அதிகமாக இல்லாதனால எந்தெந்த இடத்துல ஸ்பாட்ஸ் இருக்குதோ அந்த இடத்துல மட்டும் நான் இதை அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பண்ணுறது. செகண்ட் வந்து பண்ணுறது என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா சன்ஸ்க்ரீன் போடாமல் வந்துட்டு போகிறது. ஓகே, ஸோ அது வந்து அதனாலேயே நிறைய டார்க் ஸ்பாட் ஸ்கின்னை வந்துட்டு வரும். மேக்ஷுவர் நீங்கள் சன்னால் நமக்கு நிறைய டேமேஜ் ஸ்கின்னை வந்துட்டு வரும். சன் தான் நமக்கு வந்து பிக்மெண்டேஷன், டார்க் பேச்சஸ், ஸ்பாட்ஸ் இதெல்லாம் வரத்துக்கு அதிகமான அந்த ஸ்கின்னில் இருக்கக்கூடிய அந்த டேன் எல்லாத்தையுமே கொண்டு வரும் சன் தான். ஸோ நமக்கு அந்த சன்பர்ன், ஸ்கின் ரெட்னஸ் அதுலேயே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஆகுது, ஹார்ஷ் ஆகுது, இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து சன்ஸ்க்ரீன் வந்து ஒரு சன்ஸ்க்ரீன் நல்ல சன்ஸ்க்ரீன் வந்து நீங்கள் வந்து போட்டுக்கிறங்க, அது வந்து ரொம்ப ஒரு முக்கியமானது. அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சன்ஸ்க்ரீன் போடும்போது நல்ல ஒரு லாங் லாஸ்டிங் ப்ரொடெக்ஷன், ஒரு ப்ராட் ஸ்பெக்ட்ரம் கிடைக்கும். இதனால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சன்லேருந்து உங்கள் ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணலாம், ஸ்கின் டேமேஜும் வராது, ஒரு ஸ்பாட்லெஸ் கிளியர் ஸ்கின் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ சன்ஸ்க்ரீனை டே டைம் ஸ்கிப் பண்ணவே செய்யாதீங்க. உங்களுக்கு எந்த சன்ஸ்க்ரீன் ஆப்டாக இருக்குதோ அந்த சன்ஸ்க்ரீன் நீங்கள் வந்து போய்க்கிறங்க. கொஞ்சமாக போட்டாலே போதும். இப்போ நிறைய வீடியோஸில் 2 finger 3 finger இந்த மாதிரிலாம் எடுத்தாலும் நம்ம என்ன அது போட்டாலும் ஃபேஸ் கிரீஸியாக தான் ஆகும். அவங்க வீடியோ காண்டி அதை சொல்லிட்டு போயிடுவாங்க. நம்ம வந்து போட்டாலும் கிரீஸியாக, நம்ம எப்போவும் நார்மல் மாய்ஸ்சரைசர் போடுற அளவு போட்டு நம்ம வீட்டில் இருந்துக்கிற மாதிரி தான். வெளியே போனாலும் நம்ம என்ன வெளியே ரொம்ப நேரம் நிற்க போகிறோம். இப்போ அதிகமாக நம்ம வந்து பீச் பார்க் இந்த மாதிரி இடத்துல ரொம்ப நேரம் வெயில் படுற மாதிரி இடத்துலனா நம்ம அந்த 2 finger 3 finger அப்ளை பண்ணி நம்ம பவுடர் வச்சு மேக்கப்பை செட் பண்ணிக்கலாம், இல்லை அப்படியே போனாலும் போய்க்கலாம். வீட்டில் இருக்கும்போதுலாம் நீங்கள் எந்த அளவுக்கு மாய்ஸ்சரைசர் எடுக்கிறீங்களோ அதை விட கொஞ்சம் கூடுதல் அமௌண்ட் எடுத்து அப்ளை பண்ணிட்டாலே போதும். பிகாஸ் அது நமக்கு ரொம்ப கிரீஸி ஆகும். அதனால் வந்துட்டு சொல்கிறேன், உங்களுக்கு வந்து என்ன சன்ஸ்க்ரீன் போட்டாலும் நமக்கு கிரீஸியாக தான் செய்யும் நமக்கு வந்துட்டு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அப்படியெல்லாம் நமக்கு வந்துட்டு இருக்காது. நம்ம டச்சப் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை ப்ளாட்டிங் ஷீட் வச்சு நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும், இல்லாட்டா ரீஅப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம டிபெண்டப்பாக அது என்ன பண்ணுறோன்னு பொறுத்து. பட் வீட்டில் இருக்கும்போதுலாம் நமக்கு மாய்ஸ்சரைசரை விட மாய்ஸ்சரைசர் 1 pump போட்டிங்கன்னா சன்ஸ்க்ரீன் 2 pump போட்டால் போதும். இந்த 2 finger 3 fingerலாம் போடாதீங்க. ஸோ அதே அளவு வந்து எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாய்ஸ்சரைசர் அளவு எடுத்து நெக்குக்கும் கவர் பண்ணிக்கோங்க. எங்கெங்கே எக்ஸ்போஸ் ஆகுதோ அங்கே மட்டும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. மற்றபடி ரொம்ப லாங் இது போனால் மட்டும் அந்த 2 finger 3 finger அதை அப்ளை பண்ணிக்கோங்க. டெய்லி அப்ளை பண்ணணும்னு சொல்லி தேவையில்லை. அதெல்லாம் எப்படி தான் அப்ளை பண்ணிட்டு இது பண்ணுறாங்களா, எனக்குலாம் ஒரு வாட்டி அதை அப்ளை பண்ணி பார்த்துட்டு அப்படியே வாய்க்குள்ளே கண்ணுக்குள்ளெல்லாம் வந்து அது என்ன இருந்தாலும் மெல்ட் ஆயிரும். நமக்கு ஸ்கின்னோட அந்த நேச்சுரல் அந்த போர்ஸ் வந்து ஓப்பன் ஆகும்போது நமக்கு வந்து ஒரு சில இதில் பாடி ஹீட்டில் நம்ம வேகமாக இதில் இதாக இருக்கிறதுல எப்படி சொல்கிறது, நம்ம ஒரு சில இதில் அது எப்படி ஒரு ரியாக்ஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்கின்னும் ரியாக்ட் ஆகும். ஸோ அதுக்கு மாதிரி அதிகமாக வேர்க்கும்போது இதாகும் போது வாய்க்குள்ளே கண்ணுக்குள்ளே ஓடிடுச்சு. ஸோ அதுலேருந்தே நான் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன் அது போடுறது வந்து. அதனால் லிமிட்டடாக நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. ரொம்ப வெளியே போனால் மட்டும் அந்த 2 finger நிறைய வச்சு அப்புறம் தான் அப்படியே போட்டுக்கிறோங்க நீங்கள் வந்துட்டு. ஓகே, ஸோ இதான் வந்துட்டு ரெண்டாவது ஒரு இது. மூணாவது வந்து இது வந்து என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா இது ஒரு டார்க் ஸ்பாட் டிக்ஸ் மாதிரியே வச்சுக்கோங்க. ஃபேஸை வந்து கிளென்ஸ் பண்ணாமல் இருக்கிறது. ஓகே, அது வந்து ரொம்ப முக்கியம். ஃபேஸை வந்து கிளென்ஸ் பண்ணுங்கள், மார்னிங் அண்ட் நைட் கிளென்ஸ் பண்ணிடுங்க கண்டிப்பாக.
நீங்கள் ஈவினிங் ஆஃபீஸ் ஸ்கூல்லாம் போயிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்கின் உங்களுக்கு ரொம்ப க்ரீஸியாக ஆயிலியாக ஷைனியாக இருக்குதுன்னா இன்னொரு வாட்டி கூட பண்ணிக்கிறங்க, தப்பே இல்லை. பண்ணி ஒரு மாய்ஸ்சரைசர் மட்டும் போட்டுக்கிறங்க, இல்லாட்டா ஒரு ஆலோவரா ஜெல் கூட போட்டுக்கிறங்க, ப்ளெயினாக விட்டுறாதீங்க. இன்னொருவாட்டி கூட நம்ம பண்ணிக்கலாம், தப்பே இல்லை. அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலையில் நம்ம பண்ணிட்டு போகும்போது பார்த்திங்கன்னா நமக்கு ஃபேஸில் வெளியே போகும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த டர்ட் ஆயில் இம்ப்ரூட்டிஸ் எல்லாமே ஸ்கின் மேலே நிற்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு போ அப்படியே நேரம் ஆகும், என்ன ஆகும், நம்ம ஸ்கின்னோட அந்த ஆயிலோட சீபமோட கலந்து ஸ்கின்னுக்குள்ளே போய் அது நம்ம போர்ஸை கிளாக் பண்ணி அது நமக்கு பிம்பிள்ஸ் வந்து அதை நம்ம தொட்டு அப்படியே அது ஸ்பாட்ஸாக போய் பிக்மெண்டேஷனாக போய் அப்படியே நமக்கு இதாகும். ஃபேஸ் கிளென்சிங் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி இன்றைக்கி நான் ஃபேஸில் டார்க் ஸ்பாட் பிக்மெண்டேஷன் உங்களுக்கு ரெடியூஸ் ஆகிறதுக்கு ஒரு நல்ல ஃபேஸ் வாஷும் காட்ட போகிறேன். இந்த டெர்மாகோலேருந்து 1% கோஜிக் ஆசிட் டெய்லி ஃபேஸ் வாஷ் ஃபார் டார்க் ஸ்பாட் அண்ட் பிக்மெண்டேஷன். எல்லா ஸ்கின் டைப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், பிகினர்ஸ் ஆகும் சரி அதர்ஸ் ஆகும் சரி ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஃபேஸ் வாஷ் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெரி ட்ரை ஸ்கின் உள்ளவங்க மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க, மற்றபடி எல்லோரும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆல் ஸ்கின் டைப்ஸ் சூட் ஃபார் போத் ஜெண்டர், எஸ் ஆல் ஸ்கின் டைப்ஸ் ஆல் ஏஜஸ் ஆல் ஜெண்டர். உங்களுக்கு 1% தான் அதனால் ரொம்ப ஜென்டிலாக இருக்கும். இதில் 1% கோஜிக் ஆசிட், 1% நியாசினமே அல்ஃபா ரெபுடின் இருக்குது. அல்ஃபா ரெபுடின் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணி லைட்டன் பண்ணி ஸ்பாட்ஸ் பிக்மெண்டேஷன் ரெடியூஸ் பண்ணி டேனை ரிமூவ் பண்ணி கொடுக்கும். 1% கோஜிக் ஆசிட் இருக்குன்னா டார்க் ஸ்பாட் பிக்மெண்டேஷன் லைட்டன் பண்ணி ஒரு பிரைட் அண்ட் ஈவன் ஸ்கின் கொடுக்கும். நியாசினமே இருக்கனால ஓப்பன் போர்ஸ் கிளெபிஸ் ப்ராப்ளம் தான் ரெடியூஸ் பண்ணி இதுவும் ஒரு ஈவன் அண்ட் பிரைட் ஸ்கின் உங்களுக்கு வந்து கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப ஜென்டிலாக இருக்கும், உங்களுக்கு லேதர் அந்தளவுக்கு கொடுக்காது, மைல்ட் அண்ட் ஜென்டிலாக இருக்கும். ஒரு க்ரீமி ஃபார்மில் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஃப்ரேக்ரன்ஸ் ஃப்ரீ, ஆர்டிஃபிஷியல் ஃப்ரேக்ரன்ஸ் ஃப்ரீ, ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் ஃப்ரீ, இது வந்துட்டு சல்ஃபேட் அண்ட் பேரபன் ஃப்ரீ, டிஓஎன் மினரல் ஃப்ரீ, ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஜென்டிலாக இருக்கும். ரெகுலர் யூஸில் டார்க் ஸ்பாட் பிக்மெண்டேஷனை நல்லாவே உங்களுக்கு வந்து இது லைட்டன் ஆகிட்டு வரும். ஓகே, ஸோ இது ஒரு இது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உன்னர் இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கின்ல நமக்கு என்னமோ அப்படி இப்படி பண்ணி டார்க் ஸ்பாட் வந்து வந்துருச்சு. ஸோ அதை வந்தால் நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது. அது விட்டோம் அப்படின்னா அது இன்னுமே வந்து பெருசாக போகும். அடுத்தடுத்த ஸ்பாட்ஸ் நமக்கு வரும்போது நமக்கு பீரியட் டைம்ஸ்லையோ இல்லை நம்ம வெளியே போயிட்டு வரதுனாலையோ நம்ம ஒரு சில ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுனால நமக்கு அந்த ஸ்பாட்ஸ் பிக்மெண்டேஷன் நமக்கு வரதான் செய்யும். அப்படிங்கும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அந்த ஏற்கனவே இருக்கிறதோட இன்னும் கொஞ்சம் புது ஸ்பாட் வரும்போது ரெண்டும் ஃப்ரெண்டாகி கூட கொஞ்சம் உங்களுக்கு இதாக போயிடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு இதையுமே நீங்கள் வந்து தவிர்த்துங்க. இப்போ ஸ்பாட்ஸ் பிக்மெண்டேஷன் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நீங்கள் அதுக்குள்ளே ப்ராடக்ட் வந்து போட்டு ட்ரீட் பண்ணிடுங்க. ஓகே, அது ட்ரீட் பண்ணிடுங்க. ட்ரீட் பண்ணிவிட்டு விட்டிங்கன்னா ஸ்கின் கிளியர் ஆயிரும். நீங்கள் அதுக்கப்புறம் அதே ப்ராடக்ட் போட்டாலும் சரி இல்லை வேறு ப்ராடக்ட் போட்டு நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிறாலும் சரி அது உங்கள் விருப்பம். ஃப்யூச்சரில் வரதுக்கு நீங்கள் வரும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். அதனால் டார்க் ஸ்பாட் பிக்மெண்டேஷன் இருக்குதுனா அதை ட்ரீட் பண்ணுற மாதிரி உள்ள ப்ராடக்ட் நீங்கள் வந்து போட்டுக்கிறங்க. இன்றைக்கி நான் அது ட்ரீட் பண்ணுறது தான் உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட்னு சொல்ல போகிறேன். டெர்மாகோலேருந்து இந்த 2% கோஜிக் ஆசிட் ஃபேஸ் சீரம் ஃபார் டார்க் ஸ்பாட் அண்ட் பிக்மெண்டேஷன். ஸோ இந்த ஒரு இது. ஸோ இந்த ஃபேஸ் சீரம் பிகினர் ஃப்ரெண்ட்லி, எல்லோரும் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா ஸ்கின் டைப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், எல்லா ஏஜஸும் யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பர் போர் ஜெண்டர் 80% உள்ளவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு தான் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் டார்க் ஸ்பாட் பிக்மெண்டேஷன் வந்துடும். பட் கரெக்டான கேர் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஆக்டிவ் கிரீன்ஸ் நல்லாவே 18+ உள்ளவங்களுக்கு ஒத்துக்கிறோம். அதாவது சன்ஸ்க்ரீன் போடுறது, ஸ்கின்னை மாய்ஸ்சரைஸாக வச்சிருக்குது, ப்ரொடெக்டடாக வச்சிருக்குது, இந்த மாதிரிலாம் வச்சுருந்தா நல்லா சேஃப்டியாக இருக்கும். ஸோ இதுவுமே டார்க் ஸ்பாட் பிக்மெண்டேஷன் லைட்டன் பண்ணி ஒரு ஈவன் அண்ட் பிரைட் ஸ்கின் ப்ரொமோட் பண்ணுது. இதில் 1% ஆல்ஃபா ரெபுடின், கோஜிக் ஆசிட், நியாசினம் இருக்குது. டே டைம் கண்டிப்பாக இது போட்டு சன்ஸ்க்ரீன் வந்து போட்டுக்கோங்க. ரொம்ப ஒரு வாட்டரி டெக்ஸ்சர், ஸ்கின்னுக்குள்ளே ஈஸியாக அப்சர்வ் ஆயிருக்கும். உங்களுக்கு வந்துட்டு டைட்டாக க்ளோஸ் பண்ணிருங்க பாட்டில் வந்துட்டு. ஸோ இதில் நியாசினம் இருக்கனால ஓப்பன் ப்ரோட் ப்ராப்ளம், பெமிசஸ் ப்ராப்ளம் தான் ரெடியூஸ் பண்ணி ஸ்கின்னை ஈவன் அண்ட் பிரைட்டன் பண்ணுது. உங்களுக்கு ஆல்ஃபா ரெபுடின் இருக்கனால டேனை ரிமூவ் பண்ணி டார்க் ஸ்பாட் பிக்மெண்டேஷனை லைட்டன் பண்ணி ஸ்கின்னை வந்து பிரைட்டன்ஸ் பண்ணி பிளெமிஸ் ப்ராப்ளத்தையும் ரெடியூஸ் பண்ணுது. கோஜிக் ஆசிட் இருக்கனால நல்லாவே டார்க் ஸ்பாட் பிக்மெண்டேஷனை நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி நல்லா ரிப்பேர் பண்ணி டார்கெட் பண்ணி நல்லாவே குறைக்குது. கண்டிப்பாக அதை டே நைட் யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை நீங்கள் வேறு டார்க் ஸ்பாட் சீரம் போகிறனாலும் போய்க்கலாம், பட் இது ரொம்ப நல்லா ரிப்பேர் பண்ணிச்சு. ஸோ இந்த மாதிரியும் உங்களுக்கு வந்துட்டு இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதை ட்ரீட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு வரும்போது அந்த அளவுக்கு ஸ்பாட்ஸ் இருக்குது உங்களுக்கும் தெரியாது. ஸோ அதனால் பழைய ஸ்பாட்ஸ் இருக்குதுன்னா அதை அப்படியே விட்டுறாதீங்க. சரி கொஞ்சம் நேரம் இருக்குதுன்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு அதை க்ளியர் பண்ண பாருங்கள். அப்போ தான் ஸ்கின் வந்து க்ளியர் அண்ட் ஃப்ளாலஸாக வந்து இருக்கும். அதுக்கான ரொம்ப மறைச்சது தேவையில்லை. ஸ்கின்னில் டார்க் ஸ்பாட் இருக்கிறது ஒரு அழகு தான், பட் ரொம்ப இருக்கக்கூடாது. ஒரு 100 ஒரு எனக்கு ஸ்பாட்ஸ் இருக்கிறது எனக்கு வந்து பிடிக்கும். ரொம்ப கிளியராக இருந்தாலும் ஒரு பேயும் இந்த மாதிரி இருக்கும் ஸ்கின் வந்துட்டு எனக்கு அண்ணா இதுவும் பிடிக்காது. கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பாட்ஸ் அங்கே இருக்கிறது, இப்போ நமக்கு ஃபேஸில் மச்சம் இருக்கிறது இல்லையா, அந்த மாதிரி அங்கங்கே ஸ்பாட்ஸ் அந்த மாதிரி இருக்கிறனால தப்பு இல்லை. அது வந்துட்டு நமக்கு அந்தளவுக்கு இதாகாது. ஸோ அது மாதிரியும் வந்து நீங்கள் பார்த்து அந்த மாதிரியும் வந்து பண்ணிக்கிறீங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு டிப் வந்து என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஃபேஸை வந்து நம்ம வந்து இது பண்ணாலுமே நமக்கு வந்துட்டு இதாக போகும். அதாவது நம்ம ஃபேஸில் வந்து ரேசர் போடுறோம்ல, ஸோ ஃபேஸ் முடி நம்ம எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அதில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது நமக்கு மார்க் விழுந்தாலோ இல்லை பிம்பிள் ஆக்னி ரெட்னஸ் அப்படி டிஸ்டர்ப் பண்ணாலோ அதை ஏதாவது கிழிச்சிக்கிட்டு வந்தாலோ அது கூட உங்களுக்கு ஸ்கேர்ஸ் ப்ளஸ் ஸ்பாட்ஸ் ரெண்டுமாவே உங்களுக்கு வந்துட்டு போகும். ஸோ அதையுமே முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து தவிர்த்துக்கிறோங்க. அதுவுமே ரொம்ப ஒரு இதான இது. ஸோ அது தயவு செய்து உங்களுக்கு ஸ்கின்னில் ஸ்பாட்ஸ் இருக்குது, அந்த ஸ்பாட்ஸ் இருக்கிற இடத்துல பக்கத்தில் பிம்பிள்ஸு ஒயிட் ஹெட்ஸு இதெல்லாம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தயவு செய்து கொஞ்சம் குறைஞ்ச பிறகு நீங்கள் ஃபேஸ் ரேசர் வந்து பண்ணிக்கிறங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப சேஃப்டியானது, பிகினர்ஸ்க்குலாம் சொல்கிற ரொம்ப சேஃப்டியாக இருக்கும்.
அட்வான்ஸில் உள்ளவங்க தெரிஞ்சவங்க கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கிறாங்க. பிகினர்ஸாக இருக்கிறவங்க கொஞ்சம் அது கொஞ்சம் அந்த பிம்பிள்ஸ் ரெட்னஸ்லாம் போன பிறகு வந்து இது பண்ணிக்கிறோங்க. நீங்கள் அதோட பண்ணிங்க அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு அது இது பண்ணும்போது ஒன்றும் தெரியாது, பின்னாடி அது வேலையை வந்து அதை காட்டிடும். ஸோ அதனால் அதுவுமே வந்து பார்த்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து அதையும் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறீங்க. ஓகே, ஸோ அது அந்த மாதிரி நீங்கள் வந்து இது பண்ணிக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம், மேஜர் ப்ராப்ளம் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ப்ராப்ளம்னால தான் நமக்கு வந்துட்டு ஃபேஸில் டார்க் ஸ்பாட் பிக்மெண்டேஷன் வந்து நமக்கு வர்றது நிறைய இருக்குது. முக்கியமானது மட்டும் சொல்கிறேன், நான் வந்து லேர்ன் பண்ணி இதெல்லாம் தவிர்த்துக்கிட்டேன். இந்த மாதிரிலாம் நான் பண்ணுறது இல்லை, இப்போ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி பண்ணுறதும் இல்லை. அதாவது வந்து தப்பானதை ஒதுக்கிட்டு இந்த மாதிரி நல்ல இதை நான் சேர்த்துக்கிட்டேன். ஸோ நல்ல ரிசல்ட்டும் நான் வந்து பார்த்தேன். ஓகே, ஸோ எனக்கு இந்த இடத்துல பேச்சஸ் வந்து இருக்கும், இப்போ நல்லா ஹைட் ஆயிடுச்சு எனக்கு வந்துட்டு. அதனால் நான் ப்ராப்பரான கேர் வந்து நான் கொடுக்காதனால நானும் ஒரு லேசி தான். பட் இப்போ நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ரெகுலராக இப்படி ஒரு நாளைக்கு மூணு வேளை சாப்பாடு, அதே மாதிரி ஸ்கின் கேர் வந்து கண்டிப்பாக ரெண்டு மூணு வாட்டி பண்ணிடுறது. இப்போ நான் ஈவினிங் ஸ்கின் கேரும் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, மார்னிங் வந்து இந்த டெர்மோகோட 1% கோஜி காசு இந்த இதுன்னு இல்லை, இந்த ப்ராடக்ட் சொல்கிறேன், இப்போ கரண்ட்டாக யூஸ் பண்ணுறது சொல்கிறேன். இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிவிட்டு இந்த சீரம் யூஸ் பண்ணிக்கிறேன். யூஸ் பண்ணிக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்கின்னை வந்து சன்ஸ்கிரீன் போட்டு இது பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் நான் போயிட்டு வந்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இதே ஃபேஸை வச்சு ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு மாய்ஸ்சரைசருக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணிக்கிறேன், ஆலோவேரா ஜெல்லை போட்டுக்கிறோம். அப்படி இல்லைனா இந்த எம் காஃபினோட க்ரீன் டீ ஃபேஸ் சீரம், இந்த ஃபேஸ் சீரம் நான் வந்து போட்டுக்கிறோம். இது ஹைட்ரேஷன் க்ளோ வந்து கொடுக்கும். அப்புறம் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுவேன், 1% கோஜிக் ஆசிட் ஃபேஸ் வாஷ், இதுலனா 3% ஃபோமிங் ஃபேஸ் வாஷ், ரெண்டில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிக்கிறேன், எனக்கு மிக்ஸ் அண்ட் மேட்ச் ஒத்துக்கிறோம். நீங்கள் புதுசாக இருக்குன்னா மிக்ஸ் அண்ட் மேட்ச்லாம் பண்ணாதீங்க, பல வீட்டு தண்ணி யூஸ் பண்ணிக்கிறங்க. ஸோ அதை யூஸ் பண்ணிவிட்டு இதே இந்த கோஜிக் ஆசிட் ஃபேஸ் சீரமே நான் யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே அந்த 3% கோஜிக் ஆசிட் டார்க் ஸ்பாட் கரெக்டர் ஜெல், இதை ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன், இல்லாட்டா ஸ்பாட் கரெக்டருக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். அந்த மாதிரியும் பண்ணிக்கிறேன். சம்டைம்ஸ் மாய்ஸ்சரைசர் போட்டு அதுக்கு மேலே ஸ்பாட் கரெக்டராக யூஸ் பண்ணிக்கிறேன், இதே ஒரு மாய்ஸ்சரைசர் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறேன். அப்படி மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு அப்போ தூங்கிடுவேன், லிப்பாம் ஐக்ரீம் போட்டுக்கிறேன். ஸோ அந்த மாதிரியும் வந்துட்டு இருக்குது. ஸோ இப்படி தான் வந்துட்டு நான் வந்து இப்போ யூடியூப்காக நான் ட்ரீட் பண்ணிட்டு வந்து வர்றது ஸ்கின்னை வந்துட்டு எனக்கு வந்து நல்ல ரிசல்ட் வந்து கிடச்சி, அதனால தான் அந்த ப்ராடக்ட் நான் உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன். நீங்கள் தேவைப்பட நீங்கள் இதே போய்க்கலாம், பட் நீங்கள் பிடிச்ச ப்ராடக்ட் நீங்கள் வந்து போய்க்கலாம். பட் நல்ல டார்க் ஸ்பாட் பிக்மெண்டேஷன் ரெடியூஸ் பண்ணி அந்த ஸ்கின்னோட நேச்சுரல் கலரை உங்களுக்கு வந்து கொண்டு வந்து டேனையும் உங்களுக்கு ரிமூவ் பண்ணி கொடுக்குது. பிகாஸ் நான் காட்டுற அந்த ரெண்டு ப்ராடக்ட்லேயுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆசிட் இது இருக்குது, அல்ஃபா அர்புடின் வந்து இருக்குது. ஸோ இதுலேயுமே ட்ரெனாக்சிமிக் ஆசிட் உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ அதெல்லாம் இருக்கிற ஒரு ஜென்டில் எக்ஸ்ஃபோலியேஷன், ஒரு பிரைட்டர் காம்ப்ளெக்ஷன் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு சின்ன ஒரு டார்க் ஸ்பாட் டிப்ஸ் சிட்சாட் வீடியோ மாதிரி வச்சுக்கிடுவோம். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் இது வந்துட்டு. ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் தயவுசெய்து பண்ணாதீங்க, இந்த மாதிரி ஸ்டெப்ஸும் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கிறங்க, நல்லதாக ஃபாலோ பண்ணி இந்த மாதிரிலாம் ஸ்கிப் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு நிறைய இருக்குது, குறிப்பிட்ட இது மட்டும் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கிறேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் தெரியும். டார்க் ஸ்பாட்டே உங்களுக்கு டாடா பை பை சொல்லிட்டு போயிடும். ஸோ ஹோப் ஐ திங்க் இந்த வீடியோ இமேஜ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் டு மை சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் சேரும். நீங்கள் தேவைப்படா நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இதை பற்றி டவுட் இருந்தால் கண்டிப்பாக நான் கமெண்ட்டில் கேளுங்கள். இதே ப்ராடக்ட் நீங்கள் போகிறனால போய்க்கலாம். நைக்கா, அமேசான், பர்பிள் டைரக்ட் வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்கும். அப்படி இல்லாட்டா நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட் நீங்கள் போய்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர், ஸ்டே சேஃப் அண்ட் பாய்.